கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஜினி நடிக்கும் 2.0 படத்துக்கு சிக்கல் வருமா? சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடிச்சுட்டு வரும் 2.0 படத்தோட படப்பிடிப்பை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அடுத்து கிராஃபிக்ஸ் பணிகளில் கவனம் செலுத்த இருக்காரு சங்கர். 2.0 படத்தை தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 18 அன்னைக்கு வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. சுமார் 350 கோடியில் தயாராக இருக்கும் 2.0 படத்தை 500 கோடிக்கு விற்க திட்டமிட்டிருக்காங்க லைகா. இந்த 500 கோடியில் தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும் 100 இலக்கு வச்சிருக்காங்க. இந்த நிலையில 2.0 படத்தை வெளியிட மாட்டோம்னு விநியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கு. ரஜினி நடித்த லிங்கா படத்தினால ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நிவாரணம் கேட்டு விநியோகஸ்தர்கள் போராடினாங்க. அதே மாதிரி கபாலி படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களும் அந்த படத்தினால தங்களுக்கு நஷ்டம்னு போராட முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த சில மாதங்களா ஓரணியில திரண்டு இருக்கும் கபாலி பட விநியோகஸ்தர்கள் ரஜினியை சந்திச்சு நஷ்ட ஈடு கேட்க திட்டமிட்டாங்களாம். அவர்கிட்ட இருந்து உரிய பதில் வரலன்னா ரஜினியோட அடுத்த படமான 2.0 படத்தை ரிலீஸ் செய்ய மாட்டோம்னு விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் உரிமையாளர்கள் அறிவிக்க திட்டமிட்டிருக்காங்கன்னு கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது.